மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் சமிப்புடன். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொலிகண்டி முதல் பொத்துவில் வரை ஆரம்பமான தமிழ் பொது வேட்பாளரின் பிரசாரம். நமக்காக நாம் என்ற துணி பொருளில் முன்னெடுப்போம். ரணிலுக்கு ஆதரவு வழங்கிய அங்கஜன் ராமநாதன் நாட்டின் நலனுக்காக ஒன்றிணைந்ததாக தெரிவித்தார். அதிக வருமானம் ஈட்டும் ஜனாதிபதி வேட்பாளராக திலீத் ஜெயவீர முன்னிலை. மாதாந்தம் 1,65,00,000 ரூபாய் வருமானம். உக்ரைனுக்கு பயணித்த நரேந்திர மோடி 33 வருடங்களின் பின் கியூவ் சென்ற இந்திய பிரதமர். ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கமலா ஹாரிஸ். முன்னோக்கி செல்லும் காலம் உருவாகியுள்ளதாக தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் பிரச்சார பயணம் இன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாகியுள்ளது. நமக்காக நாம் என்ற துணை பொருளில் தேர்தல் பிரச்சார பயணம் இன்று பொலிகண்டியில் இருந்து ஆரம்பமாகியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள தமிழ் பொது வேட்பாளர் ப அரியநேத்திரனின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் கடந்த 18 முல்லைத்தீவில் ஆரம்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொது வேட்பாளரின் நமக்காக நாம் தேர்தல் பிரச்சார பயணம் இன்று பொலிகண்டியிலிருந்து ஆரம்பமாகியுள்ளது. பொலிகண்டியிலிருந்து பொத்துவில் வரை இந்த பிரச்சார பணிகள் இடம்பெறவுள்ளதாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் நிலாந்தன் தெரிவித்துள்ளார். பொலிகண்டியிலிருந்து பொத்துவில் வரையிலும் ஒவ்வொரு கிராமமாக இந்த பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்படும். இது அதாவது தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதை பிரதான நோக்கமாக கொண்டது. சிதறி கிடக்கும் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவது என்ற அடிப்படையில் தமிழ் மக்கள் ஒரு தேசமாக திரள்வது என்பது ஒரு மக்கள் கூட்டம் தாங்களே தங்களை திரட்டிக்கொள்வது, தாங்களே தங்களுக்காக பிரச்சாரம் செய்வது. அந்த அடிப்படையில் எமக்காக நாம், நமக்காக நாம் என்ற அடிப்படையில் நாமே நமக்கு பிரச்சாரம் செய்கிறோம். எமது மக்களே தங்களுக்கான பிரச்சாரத்தை செய்கிறார்கள். இந்த மொழி வாய்க்கால் மௌனத்திற்கு பிற்பட்ட காலத்தில் இந்த 15 வருடங்களும் நாங்கள் ஒவ்வாறாக எங்களை சிதைத்திருக்கின்றார்கள். சிங்கள தேசியவாதம் தமிழ் தேசியவாதத்தை சிதைப்பதற்காக பல்வேறுபட்ட முனைப்புகளை காட்டியிருக்கின்றார்கள். இங்கு மக்கள் தமிழ் தேசியம் என்கின்ற அந்த விடயம் சிதறி கிடக்கின்றது. அதை நாங்கள் ஒன்றுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தலையும் நாங்கள் ஒரு விதமான ஜனநாயக ரீதியான ஒரு போராட்ட வடிவங்களில் ஒன்றாக பார்க்கின்றோம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் பொத்திவிரியிலே இருந்து இதே பொலிகண்டியில் தான் ஒரு பேரெழுச்சியை நாங்கள் நிறைவு செய்திருந்தோம். அதன் தொடக்கத்தில் மாக அல்லது அதன் அடுத்த கட்டமாக நாங்கள் அந்த எங்கு முடித்தோம் அந்த பொலிகண்டியில் அந்த போராட்டம் முடிந்தாலும் கூட இப்பொழுது பொலிகண்டியில் இருந்து பொத்திவிலை நோக்கி இந்த பொது வேட்பாளர் பிரச்சார பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட நீங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த மனப்பாங்கு இருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இதை வாக்களிக்க வேண்டும். எல்லோரும் திரண்டு வாக்களிப்பதற்காக நீங்கள் இந்த பிரச்சார பணியை மேற்கொள்ள வேண்டும். இதன்போது தேர்தல் தொடர்பான துண்டு பிரசுரங்கள் மக்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் சந்நிதி கோவிலிலும் பொது வேட்பாளர் மக்களுடன் கலந்துரையாடி தேர்தல் துண்டு பிரசுர நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார். தமிழர் தாயகத்தின் 8 மாவட்டங்களிலும் இந்த பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அதேவேளை வடக்கு கிழக்கு தவிர்ந்து ஏனைய பகுதிகளுக்கும் மக்களின் அழைப்பின் பேரிலான பிரச்சார பணிகளும் திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் பவனா அரியநேத்திரனுக்கு தனது பூரண ஆதரவை வழங்குவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உறுதியளித்தார். பொது வேட்பாளர் விடயத்துக்கு ஆரம்பம் முதல் ஸ்ரீதரன் தனது ஆதரவை வழங்கிய நிலையில் இதனை அறிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பில் களமிறக்கப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று இரவு சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். எனினும் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் எதிர்ப்பை வெளியிட்டு வருவதுடன் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் இறுதி தீர்மானம் எதனையும் மேற்கொள்ளவில்லை.
இந்த நிலையிலேயே இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தலில் என்ன முடிவை எப்போது எடுத்தாலும் தனிப்பட்ட முறையில் தனது ஆதரவை அரியணைத்தனுக்கு வழங்குவதாக சிவஞானம் ஸ்ரீதரன் கூறினார். இது ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த தேர்தல், பரிசோதனை களம்தான். இருந்தாலும் கூட என்னுடைய முழுமையான ஆதரவை நான் அவருக்கு தெரிவித்திருக்கிறேன். கட்சி ரீதியாக எங்களுடைய கட்சி எந்த முடிவுகளை எடுத்ததோ எடுக்கவில்லையோ, அது வருங்காலத்தில் கட்சி எடுக்கிறதும் எடுக்காமல் விடுவதும், கட்சியை எவ்வளவு தூரம் காப்பாற்றப் போகிறது அல்லது கட்சியுடைய நிலைப்பாடுகள் எங்களை எவ்வளவு தூரம் தள்ளப் போகிறது என்பதை தமிழ் மக்கள் தீர்மானிப்பார்கள். ஆனால் தமிழ் மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, நான் என்னுடைய தனிப்பட்ட ரீதியான எண்ணங்களோடும் எங்களுடைய மக்களுக்கு நான் வேண்டுகோளை விடுக்கிறேன். நாங்கள் இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய செய்தியை உலகத்துக்கு சொல்ல வேண்டும், இலங்கைக்கும் சொல்ல வேண்டும். அதற்கான ஒரு தேர்தலாக இந்த ஜனாதிபதி தேர்தல் களத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதற்கான வேட்பாளராகத்தான் அண்ணன் அரியநேந்திரன் அவர்கள் இருக்கிறார். ஆகவே இது வடக்கிலும் கிழக்கிலும் மலையகத்திலும் இலங்கையின் ஏனைய பகுதிகளிலும் வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழர்களுக்குமான மிகப்பெரிய சவால் மிகுந்த, நாங்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துகின்ற ஒரு தேர்தல். அதற்காக நாங்கள் எல்லோரும் இணைந்து இங்குள்ள தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமன சங்கி முழங்கு என்று பாரதிதாசன் சொன்ன அந்த பாடல் வரிகளோடு எங்களுடைய அந்த சங்கு முழக்கத்தோடு நாங்கள் பயணத்தை தொடர வேண்டும் என்று எல்லோரையும் நான் அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன். இதன்போது கருத்து தெரிவித்த பொது வேட்பாளர் அரியணைத்திரன், தான் களமிறங்கும் சங்கு சின்னத்தை தெரிவு செய்யுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆலோசனை முன்வைத்ததாக கூறினார். உண்மையிலே இந்த சின்னத்தை நாங்கள் பெறுகின்ற போது இந்த சின்னத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற ஆலோசனை கூட அவர் தான் கூறியிருந்தார். அவர் தான் சங்கு சின்னத்தை எடுத்தால் நல்லது என்ற விடயத்தையும் எனக்கு கூறியிருந்தார். அந்த அடிப்படையில் எங்களுக்கு அந்த சங்கு சின்னமும் கிடைத்திருக்கின்றது. அவரின் வேண்டுகோளுக்கு இணங்க அதை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அங்குஜன் ராமநாதன் மற்றும் கேகாலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துஷ்மந்த மித்ரபால் ஆகியோர் அறிவித்துள்ளனர். நாட்டினதும் நாட்டு மக்களினதும் எதிர்காலத்துக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்த தாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக அவர்கள் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கட்சி தாவல் செயற்பாடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் மற்றும் கேகாலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துஷ்மந்த மித்ரபால ஆகியோர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ளனர். இவர்கள் கொழும்பு ஃபிளவர் வீதியில் உள்ள அரசியல் அலுவலகத்தில் ஜனாதிபதியை சந்தித்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக அர்ப்பணிப்பதாக உறுதியளித்தனர். 2015 தேசிய பட்டியல் உறுப்பினராக முதல் தலைவியாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்த அங்கஜன் ராமநாதன் 2020 நடைபெற்ற பொது தேர்தலில் சுதந்திர கட்சியில் போட்டியிட்டு 2வது தலைவியாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவான நிலையில் ஜனாதிபதிக்கு தனது ஆதரவை வழங்கியுள்ளார். சுதந்திர கட்சி உத்தியோகபூர்வமாக கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவளிக்கின்றது. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் போட்டியிட்டு, அதாவது கைச்சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரே உறுப்பினர் என்ற அடிப்படையில் இன்று உத்தியோகபூர்வமாக அவருக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை, என்னுடைய ஆதரவை நான் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். குறிப்பாக என்னுடைய பிரதேசத்து மக்கள், வடக்கு யாழ் மாவட்டம், கிள்ளுச்சி மாவட்டத்து மக்கள், மன்னார், முல்லைத்தீவு, வன்னி மாவட்ட மக்களுடன் நான் நிறைய ஒரு உரையாடலை செய்திருந்தேன். அவர்களுடைய அபிப்பிராயமும் இந்த நேரம் வெல்லுகின்ற ஒரு ஜனாதிபதியை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதே நேரம் எங்களுடைய மக்களுக்கு நீண்ட காலமாக இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நான் சென்ற 2 முதல் கௌரவ ஜனாதிபதி அவர்களை யாழ் மாவட்டத்தில் எனது அலுவலகத்துக்கு அழைத்து ஜனாதிபதி அவர்களுக்கு எனது மக்களுடைய சார்பில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத விடயங்கள் கோரிக்கைகளாக அவருக்கு முன்வைத்திருந்தேன். அதே கடிதத்தை எதிர்க்கட்சி தலைவருக்கும் கொடுத்திருந்தேன். சொல்லப்போனால் எதிர்க்கட்சி தலைவரும் கடிதத்தை அவர் அதை ஏற்றுக்கொள்வதாக தந்திருந்த போதிலும் ஜனாதிபதி அவர்கள் என்னை அழைத்து சொல்லியிருந்தார், இந்த விடயத்தை முழுமையாக தீர்ப்பதற்கு நான் பாடுபடுவேன் என்ற ஒரு வாக்குறுதியை தந்தது மட்டுமல்லாமல் கடந்த காலத்தில் அவர் இது சார்ந்து செய்த விடயங்களையும் எனக்கு விளக்கப்படுத்தினார். சாரதி துஷ்மந்த மித்ரபால 2015 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கேகாலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி முதன்முறையாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவானமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியினர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவதற்கு முன்வந்துள்ளனர். முன்னாள் போராளிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் கந்தசாமி இன்பராசா உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் கொழும்பில் ஜனாதிபதியை சந்தித்து தமது ஆதரவினை தெரிவித்திருந்தனர். முன்னாள் போராளிகளை மையப்படுத்தியதான நிபந்தனைகளை முன்வைத்தே குறித்த ஆதரவினை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கியிருப்பதாக க இன்பராசா தெரிவித்தார்.
2009 ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதில் இருந்து தேசியம் சார்ந்த அரசியல் பலவாறு மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் முன்னாள் போராளிகளின் நிலைமைகள் குறித்து எந்தவொரு அரசியல் கட்சியும் செயற்படவில்லை என க. இன்பராசா கூறினார். போராளிகளை வைத்து அரசியல் முன்னெடுக்கப்படுகின்றதே தவிர முன்னாள் போராளிகளின் தற்கால நிலை குறித்து எவரும் சிந்திப்பதில்லை என அவர் தெரிவித்தார். அந்த அடிப்படையிலேயே பயங்கரவாத தடை சட்டம் உள்ளிட்ட சட்டங்களின் ஊடாக முன்னாள் போராளிகள் அச்சுறுத்தப்படும் நிலை மாற்றப்பட்டு அவர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். வடக்கு கிழக்கில் உள்ள முன்னாள் போராளிகளுக்கான தொழில் நியமனங்களுக்கான உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும். போராளிகளின் வாழ்வாதாரம் மேம்படும் விதத்தில் மாவட்ட ரீதியில் தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல நிபந்தனைகளை முன்வைத்து ஆதரவினை வழங்கியதாக அவர் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் பிரதான வேட்பாளர்களில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மிக குறைந்தளவிலான சொத்துக்களை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி வேட்பாளர்கள் சமர்ப்பித்த சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளுக்கு அமைய இந்த தகவல் தெரிய வந்துள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மாதாந்தம் 179,691 ரூபாவை மாத்திரம் வருமானமாக ஈட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவால் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைக்கமைய இந்த தகவல் வெளிவந்துள்ளது. அத்துடன் சர்வஜன அதிகாரம் எனும் அமைப்பின் தலைவர் திரு ஜேவீர் மாதாந்தம் 1,65,00,000 ரூபாவை மாதாந்த வருமானமாக ஈட்டுவதாகவும் ஜனாதிபதி வேட்பாளர்களில் அதிக வருமானத்தை ஈட்டும் நபராக அவர் பெயரிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மாதாந்தம் 295,681 ரூபாவையும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அருண்குமார் திசாநாயக் 256,802 ரூபாவையும் வருமானமாக ஈட்டுவதாக கூறப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர்களான விஜயதாச ராஜபக்ச 13,40,000 ரூபாவையும் நாமல் ராஜபக்ச 4,54,285 ரூபாவையும் மாதாந்த வருமானமாக பெற்றுக்கொள்வதாக குறித்த தரப்பினர் சமர்ப்பித்த சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டமை தொடர்பில் தான் வருந்தவில்லை என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைப்பதனூடாக மக்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ள போதிலும் மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காகத்தான் குறித்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக அவர் கூறியுள்ளார். அரசியல் ரீதியாக நாம் இப்போது புதிய சகாப்தத்தில் நுழைந்துள்ளோம். அந்த சகாப்தம் எங்கள் அணியால் உருவாக்கப்பட்டது. இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்த போது பாரம்பரிய தலைவர்கள் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முன்வரவில்லை. ஆனால் எமது குழு ஓர் அணியில் திரண்டு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டது. அப்போது எங்கள் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருந்தது. ரூபாயின் பெறுமதி சரிந்திருந்தது. ஆனால் பொருளாதாரத்தை மறுசீரமைத்து ரூபாயை வளப்படுத்தி நாட்டில் பொருளாதார நிலைத்தன்மையை ஏற்படுத்தியுள்ளோம். கடந்த 2 வருடங்களில் இலங்கையின் பொருளாதாரம் வலுவடைந்துள்ளது. எதிர்வரும் ஆண்டிலும் அது வலுவாக இருக்கும் என நம்புகின்றோம். பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டு நாம் முன்னேற வேண்டும். சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை மீறினால் பணம் கிடைக்காது. அந்த நிபந்தனைகளை மறுபரிசீலனை செய்வது என்பது தற்போதைய நிலைமைகளை விட்டு விலக நேரிடும். நாங்கள் இன்னும் மென்மையான விதிமுறைகளை கேட்டோம், ஆனால் கிடைக்கவில்லை. இந்த சலுகைகள் மூலம் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்லும் திறன் நம்மிடம் உள்ளது. ஆனால் இவற்றை மாற்ற முயற்சித்தால் கிடைக்க வேண்டிய பணத்தை இழக்க நேரிடும். பின்னர் நாம் வரிசையில் நிற்கும் யுகத்திற்கு செல்ல நேரிடும். நான் இலங்கையை பொறுப்பேற்ற போது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 89 பில்லியன் டாலரிலிருந்து 76 பில்லியன் டாலர் வரை குறைந்திருந்தது. இதை மீண்டும் 84 பில்லியன் டாலராக கொண்டு வந்துள்ளோம். 2 வருடங்களில் இந்த பணியை முடித்தோம். ஏனைய நாடுகளுக்கு இதுபோன்ற நிலையில் இருந்து மீண்டு வர 5 முதல் 10 ஆண்டுகள் ஆனது. நாம் சரியான பொருளாதார வேலை திட்டத்தை முன்னெடுத்ததால் இந்த வெற்றியை பெற முடிந்தது. இதையெல்லாம் தவிர்த்துவிட்டு உள்ளூராட்சி மன்ற மற்றும் மாநகர சபை தேர்தலை நடத்தியிருந்தால் என்ன நடந்திருக்கும் என கேட்க விரும்புகின்றேன். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த குறைந்தது 2.5 மாதங்கள் தேவைப்படும். அந்த 2.5 மாதங்களை நாம் இழந்திருந்தால் இன்று நமது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை 84 பில்லியன் டாலராக உயர்த்தியிருக்க முடியுமா என்று நான் கேட்க விரும்புகின்றேன். எமக்கு கிடைத்த கடனுதவியை
உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பயன்படுத்தியிருந்தால் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியுமா? ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும் நாட்டை முன்னேற்றுவதில் முக்கியமானதாக இருந்தது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைத்ததில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் நாட்டில் ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் ஒத்திவைக்க முடியாது. அது மக்களின் உரிமை. அந்த வாக்களிக்கும் உரிமையை நான் மதிக்கின்றேன். அதேபோல் மக்களின் வாழ்வுரிமையையும் நான் மிகவும் மதிக்கின்றேன். எரிவாயு, மருந்து, எரிபொருள் இல்லாமல் மக்கள் வாழ முடியாது. அந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாத்து தேர்தலை எப்போதும் நடத்துவது என்பதை தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்ய வேண்டும் என உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் பொது தேர்தலை நடத்துவதற்கு நாம் அனைவரும் தீர்மானித்துள்ளோம். அதற்கான நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் மாகாண சபை தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல் அவசியம் என்று பலர் கூறுகின்றனர். இதனை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதற்கு தேவையான பணத்தையும் ஒதுக்க வேண்டும். இது குறித்த புதிய சட்டங்களை கொண்டு வர வேண்டும். இளைஞர் பிரதிநிதித்துவம் கொண்டு வரப்பட வேண்டும். 2 வருடங்கள் என்ற குறுகிய காலத்தில் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை தீரப்படுத்த முடிந்ததை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே நாம் எடுக்கும் முடிவு சரியா தவறா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும். ஒரு நாட்டு அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையே அந்த நாட்டு அரசாங்கத்தின் வலிமையை பிரதிபலிக்கும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மாறாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு ஒரு அரசாங்கம் வலுவடைவது இல்லை என விலியந்தள பகுதியில் இடம்பெற்ற கட்சி மாநாட்டில் அனுரகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை மக்கள் பல தசாப்தங்களாக ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தாலும் இதுவரை குறித்த மாற்றம் நாட்டில் இடம்பெறவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஆட்சி மாற்றம் தொடர்பில் கருத்து வெளியிடுவதிலும் கனவு காண்பதிலும் எந்தவொரு பலனும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக மக்கள் எதிர்பார்த்த ஆட்சி மாற்றத்தை வழங்க தேசிய மக்கள் சக்தி தயாராக உள்ளதென அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் போது இலங்கை அபிவிருத்தி செய்யப்படும் எனவும், கடந்த ஆட்சியாளர்கள் வழங்கியதைப் போன்ற போலி வாக்குறுதிகளை தமது கட்சி வழங்காது எனவும் அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ளார். மக்களின் கனவுகளும் கோரிக்கைகளும் கடந்த 76 ஆண்டுகளில் சிதைக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை நிறைவேற்றுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தனது கட்சி மேற்கொள்ளும் என அவர் உறுதியளித்துள்ளார். அத்துடன் லஞ்ச ஊழல், போதைப்பொருள் விநியோகம் மற்றும் திட்டமிட்ட கொலை குற்றங்கள் உள்ளிட்ட நடவடிக்கைகளை இல்லாதொழிப்பதில் தேசிய மக்கள் சக்தி அதிக கவனம் செலுத்தும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக களமிறங்கிய முகமது இல்லியாஸ் நேற்று காலமாகியுள்ளார். புத்தளம் வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் திடீர் மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்துள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவின் அரசாங்கத்தில் புத்தளம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி முகமது இலியாஸ் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இந்த பின்னணியில் இலங்கையில் எதிர்வரும் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை முகமது இலியாஸ் கடந்த 7ஆம் தேதி செலுத்தியிருந்தார். எனினும் இந்த 2 நாட்களுக்கு முன்னர் திடீரென வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் நேற்றிரவு மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார். முகமது இலியாஸின் ஜனாசா இன்று புத்தளம் பகா முஸ்லிம் மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளது. இதேவேளை முகமது இலியாஸின் மரணத்தை தொடர்ந்து ஜனாதிபதி வேட்பாளர்களின் எண்ணிக்கை 38 குறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த ஜூலை மாதம் குறைக்கப்பட்ட மின் கட்டணத்துக்கு இணையாக ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி முதல் நடைமுறையாகும் வகையில் நேர்கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி மொத்த நேர்கட்டணத்தை 5.94% குறைத்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் நீர் கட்டணங்களை குறைப்பதற்கு தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபைக்கு கடந்த 13ஆம் தேதி அமைச்சரவை அனுமதி வழங்கியது. இந்த நிலையில் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் சட்டங்களுக்கு அமைய நீர் கட்டணங்களை குறைப்பது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி வீட்டுப்பாவனைக்கான நீர்க்கட்டணம் 7%, வைத்தியசாலைகள், பாடசாலைகள் மற்றும் மதஸ்தலங்களுக்கான நீர்க்கட்டணம் 4.5% குறைக்கப்பட்டுள்ளது. வீட்டு பிரிவில் முதல் 5 அலகுகளுக்கான கட்டணம் 60 ரூபாயிலிருந்து 50 ரூபாவாக 10 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதுடன் 76 முதல் 100 அலகுகளுக்கு இடைப்பட்ட அலகுகளுக்கு அறவிடப்படும் கட்டணம் 270 ரூபாயிலிருந்து 250 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பாடசாலைகள், அரசு அங்கீகரிக்கப்பட்ட தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகள் பிரிவின் கீழ் உள்ள அனைத்து பிரிவுகளுக்கும் 60 ரூபாவாக இருந்த நீர்க்கட்டணம் 5 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது.
இதேவேளை அரசு வைத்தியசாலைகளில் 100 ரூபாவாக இருந்த ஒரு அலகுக்கான நீர்க்கட்டணம் 5 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய கட்டணம் 95 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி ரத்தினபுரத்தில் கட்டிட நிர்மாண பணியில் ஈடுபட்ட நபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி இரத்தினபுரம் பகுதியில் கட்டிட நிர்மாண பணியில் ஈடுபட்டு வந்த யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறையை சேர்ந்து 34 வயதுடைய சின்னாண்டி பரமேஸ்வரன் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மேல்மாடி கட்டடம் ஒன்றில் 2ஆம் மாடியில் நேற்றிரவு இருவர் வேலை செய்து கொண்டிருந்த நிலையில் ஒருவர் நித்திரைக்கு சென்ற நிலையிலேயே மற்றைய நபர் வேலை செய்து கொண்டிருந்துள்ளார். இந்த நிலையில் இன்று அதிகாலை மற்றைய நபரை தேடிய போதே அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மரணத்திற்கான காரணம் கண்டறிய நிலையில் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொலிகண்டி முதல் பொத்துவில் வரை ஆரம்பமான தமிழ் பொது வேட்பாளரின் பிரசாரம், நமக்காக நாம் என்ற தொனி பொருளில் முன்னெடுப்போம். ரணிலுக்கு ஆதரவு வழங்கிய அங்கஜன் ராமநாதன் நாட்டின் நலனுக்காக ஒன்றிணைந்ததாக தெரிவித்தார். அதிக வருமானம் ஈட்டும் ஜனாதிபதி வேட்பாளராக திலீத் ஜெயவீர முன்னிலை, மாதாந்தம் 1,65,00,000 ரூபாய் வருமானம். உக்ரைனுக்கு பயணித்த நரேந்திர மோடி, 33 வருடங்களின் பின் கியூவ் சென்ற இந்திய பிரதமர். ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கமலா ஹாரிஸ், முன்னோக்கி செல்லும் காலம் உருவாகியுள்ளதாக தெரிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.